ஆன்மீக ஜோதிட யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜனவரி 24ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் 27ஆம் தேதி சரியாக காலை 5:22 மணிக்கு சனி பெயர்ச்சி நடந்துள்ளது. இப்பொழுது சனி பெயர்ச்சியானது பலரது வாழ்க்கையில் பல்வேறு திருப்பு முனைகளை ஏற்படுத்தும். கண்டிப்பாக வந்து கிரகங்களினுடைய பெயர்ச்சி வந்து எல்லோருடைய வாழ்க்கைகளையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த சனி பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த மாற்றத்தை கொடுக்கிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, கடந்த காலங்களில் 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைந்திருக்காரு. 3ஆம் இடத்தில் இருக்கும்போது பெரிய பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், நல்ல நல்ல பலன்கள்லாம் அமோகமாக கிடைச்சிருக்கும். 4ஆம் இடத்துல வந்திருக்கிறதால சிறு சிறு கஷ்டங்கள்லாம் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பயணங்களை நீங்கள் கவனமாக பயணிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் சிறு சிறு ஆக்சிடெண்ட்லாம் நடந்து மருத்துவ செலவுலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவர் மனைவியிடையே கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வரும், அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அதிகமாக பேச்சு வளராமல் தவிர்த்திங்கன்னா அது சுகமாக நடைபெறும். மாணவர்களை கவனமாக பார்த்துங்க, அவங்க குழந்தைகளை கவனமாக பார்த்துங்க. ஏன்னா அவங்க வந்து கெட்ட வழிகளை போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவான் வந்து 4ஆம் இடத்தில் இருந்தாலும் 10ஆம் இடத்தில் அவருடைய பார்வை இருக்குது. அதனால் வேலைக்கு இருப்பவர்களுக்கு ரொம்ப போராட்டங்களுக்கு இடையே நிறைய வேலை கிடைக்கும். கிடைக்கிற வேலையை தக்க வச்சுங்க. சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துட்டு வேலை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா திரும்ப வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். மாணவர்கள் வந்து இன்றைய பாடத்தை இன்றைக்கே படிச்சுருங்க, நாளைக்கும் போட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிக்கல் வரும். அதனால் இன்றைய பாடத்தை இன்றைக்கே படிச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல சிறப்பான ஒரு மதிப்பெண்ணை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திருமண தடைகள் நீங்கும், இது ஒரு ஆறுதலான விஷயம். திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கு திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய கஷ்டங்களுக்கிடையே போராட்டங்களுக்கிடையே உங்களுடைய திருமணம் நடந்து முடியும். அதனால் வந்து திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கூட இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி தொழில் தொடங்குபவர்களுக்கு சனியின் பார்வை 10ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவின் பார்வை 7 மற்றும் 9 இருப்பதால் தொழில் தொடங்குவதற்கு நல்லது. கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து பரிகாரமாக என்ன பண்ணணும்னா, ஏழை குழந்தைகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நீங்கள் வந்துட்டு உணவு அன்னதானம் போன்ற நிகழ்ச்சியெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சனி பிரதோஷங்களுக்கு வந்து சனிக்கிழமை பிரதோஷங்கள்லாம் வரும், அந்த டைமில் நீங்கள் வந்து சிவன வில்வ இலைகள் கொண்டு அர்ச்சனை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உங்களுடைய சுய புத்தி அறிவால் நீங்கள் அதை வென்று காட்டலாம். இந்த சனி பெயர்ச்சியானது சிலரது ராசிக்கு நல்ல பலன்களையும் சிலரது ராசிக்கு கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் கடினங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டங்களும் நஷ்டங்களும் நன்மைகளும் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். எதற்கும் நீங்கள் தளர்ந்து விடக்கூடாது. விதியை வந்து மதியால் வெல்லுவோம் என்பது போல உங்களுடைய சுய முயற்சியாலும் சுய உழைப்பாலும் தீராத மனதைரியத்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள். இதெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு சிறு சிறு கஷ்டங்கள்லாம் வரும், அதெல்லாம் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களை வந்து கொண்டு செல்லக்கூடிய கஷ்டங்களாக தான் இருக்கும். இதற்காக நீங்கள் மனது உடைந்து விட வேண்டாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் வழிநடத்திக்கிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நீங்கள் பெரிய லெவலில் வந்து முன்னேற்றம் அடைவீர்கள். விதியை மதியால் வெல்வோம். அதே சமயத்தில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, எந்த விதத்துலேயும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை வந்து தரக்குறைவாக நினச்சிக்காதீங்க. உங்களையே நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் போட்டுக்காதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை தரும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ஆன்மீக ஜோதிட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட்டு வேணும்னா இனிமேல் வந்து அதிகமாக ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் இந்த சேனலில் நாங்கள் போட போகிறோம். அடுத்தடுத்து ஏதாவது ஒரு அப்டேட் வேணும்னா நீங்கள் வந்து அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆன்மீக பசிக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக விருந்தளிப்போம். நன்றி, வணக்கம்.